முன்னேற விரும்பும் வட்டாரங்கள் திட்டத்தை 2023 ஆம் ஆண்டு பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். பின்தங்கிய மற்றும் தொலைதூரப் பகுதிகளில் விரைவான வளர்ச்சி உறுதி செய்வதோடு மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்தும் வகையில் இத்திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. தமிழகத்தில் 16 முன்னேற விரும்பும் வட்டாரங்களில் அரியலூர் மாவட்டத்தில் உள்ள ஆண்டிமனம் வட்டாரமும் ஒன்றாகும். முதல் கட்டமாக இத்திட்டம் சுகாதாரம், ஊட்டச்சத்து, விவசாயம், சமூக மேம்பாடு மற்றும் கல்வி உள்ளிட்ட தலைப்புகளில் கவனம் செலுத்தும் வகையில் இத்திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. ஆண்டிமனம் ஒன்றியத்தில் சம்பூர்ணதய அபியான் திட்டம் கல்வி வளர்ச்சியில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தி வருகிறது. இவ்வட்டாரத்தில் உள்ள 112 கல்வி நிலையங்களில் 17,925 மாணவ மாணவிகள் கல்வி பயின்று வருகின்றனர். அனைத்து உயர்நிலை மற்றும் மேல்நிலைப் பள்ளிகளில் உயர் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கல்வி கற்பிக்கப்படுகிறது. கணினி மூலமாக பாடங்களை கற்பித்தல், கணினியில் தேர்வு எழுதுதல் உள்ளிட்ட அனைத்து கல்வி சம்பந்தப்பட்ட பாடங்களையும் கணினியில் கற்பிக்கப்படுவதால் மாணவர்கள் எளிதில் புரிந்து கொள்ள முடிகிறது. மேலும் இத்திட்டத்தின் மூலம் பள்ளிகளில் விளையாட்டுகளிலும் மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் ஈடுபடுத்தும் வகையில் பல்வேறு பயிற்சிகளும் வழங்கப்படுகிறது. மாணவர்களுக்கு நாங்கள் TLM பயன்படுத்தி கற்றல் கற்பித்தல் துணைக்கருவிகளை பயன்படுத்தி நாங்கள் அவர்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கிறோம். மேலும் ஹைடெக் லேபு அவங்களுக்கு பயன்படுத்தி வருகிறோம். இடையில் நின்ற மாணவர்களை அவர்கள் வீடுகள் தோறும் சென்று நாங்கள் மாணவர்களை கூட்டிக் கொண்டு வந்து அவர்களுக்கும் சிறப்பான கல்வியை நாங்கள் கொடுக்கிறோம். இல்லாமல் ஆன்லைன் எக்ஸாம் முதற்கொண்டு அது ஹைடெக் லேப் ஆன்லைனில் தான் நடக்கிறது. அதுவும் மாணவர்கள் தானாகவே, ஒவ்வொரு மாணவர்களும் ஹைடெக்கை எப்படி ஒவ்வொரு பயன்படுத்த வேண்டும் என்பதை அவர்களே அதை ஆப்ரேட் பண்ணக்கூடிய திறமை வாய்ந்த மாணவர்களாக விளங்குகிறார்கள். எங்கள் ஆசிரியர்கள் வந்து கிளாஸில் பாடம் நடத்துறது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு வந்து ஸ்மார்ட் கிளாஸ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஹைடெக் லேபில் வந்துட்டு படம்லாம் பாட சம்மந்தமாக போட்டு காட்டுவாங்க. எங்களுக்கு வந்து அதை பார்க்கும்போது நேரடியாக பார்க்குற அனுபவம் வந்து கிடைக்குது. எங்களுக்கு வந்து இந்த ஹைடெக் லேப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே நேரம் வந்து அறிவியல் செய்முறைகள்லாம் நாங்கள் வந்துட்டு புக்கில் இருக்கிறது வந்து அறிவியல் செய்முறை செய்கிறதுக்கும் இது வந்துட்டு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. நான் வந்து ஹேண்ட்பாலில் ஜோனல், டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட்டில் செலக்ட் ஆகி நேஷ்னலில் வந்து SGFI ஸ்கூல் கேம் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா அதில் வந்து நேஷ்னல் டீமுக்காக தமிழ்நாட்டில் செலக்ட் ஆகி டெல்லிக்கு போய் விளையாண்டு வந்திருக்கேன். நாங்கள் அரியலூருக்காக 2 வாட்டி ஸ்டேட் போயிருக்கோம். 2வது வாட்டி ஸ்டேட்டில் வந்து 4th பிளேஸ் அடிச்சிருக்கோம். டிடி தமிழ் செய்திகளுக்காக அரியலூர் செய்தியாளர் ராம்குமார்.